இன்னும் பத்தே நாள்தான் கௌதம சிகாமணிக்கு வைக்கப்பட்ட முறையான செக் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் மகனான கௌதம சிகாமணி நாடாளுமன்ற எம்பியாக பதவியில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் குவாரியில் மோசடி செய்து அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் மேலும் கௌதம சிகாமணி வெளிநாடுகளில் இந்திய பணத்தை முதலீடு செய்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துள்ளார் என்ற பெயரில் அவர் மீதும் வழக்கு நடைபெற்றதில் முக்கிய குற்றவாளியாகவும் கௌதம சுகாமணி பார்க்கப்பட்டார் இந்த நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி மற்றும் அவரது உறவினர் ஜெயச்சந்திரன் ராஜமகேந்திரன் கோபிநாத் கோதகுமார் சதானந்தன லோகநாதன் உள்ளிட்டோர் செம்மன் குவாரிகளில் சட்டவிரோதமாக செம்மன் எடுத்து அரசுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி வரை இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வழக்கு பதிவு செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்பியாக இருக்கும் கௌதம சிகாமணி மீது விரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் குற்றப்பிரிவு போலீசார் பதிந்த வழக்கு எம்எல்ஏ மற்றும் எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது ஆனால் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தியதில் பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சோதனையின் முடிவில் அமைச்சர் பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணியை நேரில் ஆஜராகி அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது அமலாக்கத்துறை அமைச்சர் பொன்முடியை சுற்றி வளைப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுபட்டிருந்தார் மேலும் இந்த வழக்கில் கௌதம சிகாமணி மற்றும் வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர்களுக்கு எதிராக தொன்னூறு பக்கம் குற்றப்பத்திரிகையை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு சமர்ப்பித்தார் இந்த வழக்கில் கௌதம சிகாமணிக்கு எதிராக தாக்கல் செய்த தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகையை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீதிபதி அள்ளி விசாரணை நடத்தியதில் இந்த வழக்கை எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு உத்தரவை பிறப்பித்தார் என்ற தகவல் வெளிவந்துள்ளது கௌதம சிகாமணி எம்பியாக இருப்பதால் தான் இந்த வழக்கை நீதிபதி அள்ளி எம்பி எம்எல்ஏகளுக்கான நீதிமன்றத்திற்கு மாற்றி உள்ளார் என்று செய்திகள் வெளிவந்த நிலையில் இந்த வழக்கு இரண்டாவது சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் கிடைத்துள்ளது மேலும் இந்த சிறப்பு நீதிமன்றமாவது கௌதம சிகாமணி வழக்கை முறையாக விசாரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கௌதம சிகாமணிக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி சிறை தண்டனை எம்பி கௌதம சிகாமணிக்கு கிடைக்கும் பட்சத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் அவர் போட்டியிட முடியாதபடி சட்ட சிக்கல் வரும் எனவும் சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி போல இவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க நிறைய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன